அக்டோபர் தேர்ட்டினோட முதல் பிரமோ வெளியே இருக்கு அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிக் பாஸ் சீசன் செவன் அக்டோபர் தேர்ட்டீன் மாயாவும் அவங்க எடுத்து விட்டு ஆயாவும் சேர்ந்துகிட்டு சதி திட்டம் திட்டுறாங்களாம் காலாங்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு நல்லா மங்களகரமா கிளம்பி எதுவும் டாஸ்க்கு ஸ்கில்ல போல இருக்கு வாடி போறன்னு பேசுவோம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து பூர்ணிமாவுடைய மரண பீதியெல்லாம் தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா சொல்றாங்க ஏ சாமி அங்கேயே போய் சேர்ந்து என் கூட எல்லாம் சேராது இது ரத்த என் கூட எல்லாம் வச்சு வச்சு ஓட்டு ஏன்னா பண்ற வேலை இப்படி துரு 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 திரு பாட்டு வேற வெளியே இருந்து பாக்குறவனாலே முடியல அப்போ கூட இருந்து பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும் எருப்பு வெறுப்பா வராது பச்சரிக்கை காண்டல் எல்லாம் ஓட்டல வச்சு குத்து குத்துட்டு குத்திடுறாங்க இருக்கு நீ அவங்கிட்டயே போய் சேர்ந்துரு எங்குள்ள சேராத இல்ல உனக்கும் ஓட்டு போட்டுருவாங்க அதுக்கு பூர்ணிமா ஏன் முந்தான இதெல்லாம் எனக்கு தோணுது இதான் என்ன வீட்டுடைய கடைசி வாரம் தோணுது தெரியுமா இருந்திருக்கலாம் எங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு டபுள் எபிஷனாக வச்சு ரெண்டு பேரும் வெளியே அனுப்புங்கன்னு தான் தோணுச்சு கடைசியில் முடியலையே அட்லீஸ்ட் மாயாவையாவது இந்த மாயா ஆயாவையாவது அனுப்பி வைப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில அதுவும் நடக்கலை பாபா சிலத்துறையை வெளியே போய் இவங்க எல்லாருக்கும் விடுவு காலத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த வாரம் முடியாது போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் தான் அவங்களுக்கு வெளியனுப்பணும் போல இருக்கு என்ன தான் நீங்கள் மாயாவுக்கு ஓட்டு போடாமல் பூர்ணிமாவுக்கு ஓட்டு போடாம விட்டு வச்சுருந்தாலும் எப்படி அனுப்ப மாட்டாங்க நீங்கள் வேணால் நல்லா எழுதி வச்சுக்கோங்க மாயாலா நல்லா கண்ட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியுது ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர் இருக்கணும் வீட்டில் அதனால் மாயாவை வச்சுருப்பாங்க நான் உங்களுக்கு எனக்கு நான் பந்தயம் வைக்கிறேன் நீங்கள் வேணா பாருங்கள் மாயா பூர்ணிமா விஷ்ணு இவங்கெல்லாம் யாரையும் அனுப்ப மாட்டாங்க எல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்ல முடியாது இவங்களில் யாருன்னா கூட கப்பு வின் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே வராது இப்போ இவங்க யாரும் இல்லாமல் மிஸ்திராக கூட கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கூல் சுரேஷ் எல்லாம் வந்து நடக்கிறதெல்லாம் விராக்கலாக தான் இருக்கும் பிரதீப் வச்சு தான் போயிட்டுருக்கு இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி அப்படியே துணை நடிகர்கள் மாதிரி அப்படியே கூட வந்து இந்த மாதிரி ஏதாவது நோண்டி விடுறது ட்விஸ் பண்ணி விடுறது வில்லங்கு பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கலான்னா நடக்குதுன்ட்டு ஓட்டிங்லாம் மாற்றிருக்கிறாங்க இந்த சீசனில் ஒரு வேலை அப்படி நடக்கும் பட்சத்தில் நல்ல விஷயம் தான் பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஆனால் இவங்களெல்லாம் நீ யாரை வச்சு பார்ப்பீங்க இவங்களெல்லாம் வச்சு அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் யார் கூட சண்டை விடுவீங்க யார் சண்டை போடுறத பார்ப்பீங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க உட்காந்து கதை பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு படுத்துங்கிட்டு இருப்பாங்க இப்போ முடியாது அப்போ அதனால வந்து இவங்கள வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் பூர்ணிமாவுக்கு கூடிய அந்த மரண பீதின்றது உண்மை நியாயமானது ஏன் சொல்லுங்க பிக்பாஸை கலாய்சிட்டாரு பத்தாத்துக்காரரு நம்மளும் ஏதோ ஏதோ பேச வரோம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது நம்ம பேசுறது நமக்கே புரிய மாட்டேங்குதுன்னு பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது தெளிவாக தண்ணியும் குழப்பிக்க வேண்டியது அர்த்தங்களையும் குழப்பிட வேண்டியது பாஸ் ஏதாவது சொன்ன உடனே அம்மா எழுந்துச்சி இருங்க இருங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தலையே சுற்றி மூக்க தொடரணும் தொட்டு விட்டு திரும்ப நேராக வச்சு மூக்க தொடணும் இதை அவர் நேராக தான் நான் மூக்கத்தோட சொன்னாரு நீ எதுக்கு தலையை சுத்தி சொல்ல சொல்கிற அந்த மாதிரி குட்டைய கொலை ஒரு கேமே ஸ்பாயில் பண்ணிருச்சு தெரியுங்களா ஆனால் கூட இருக்க பக்கிங்க ஒன்றுக்கு கூட தெரியல இந்த அளவுக்கு ஒரு மால் கேம் விளையாடிக்கிட்டு இருக்குன்ட்டு மாயா நல்லா ஸ்பை வேலை பாத்துன்னுறாங்க இந்த பெரிய வீட்டில் இருக்கிற கதையெல்லாம் கொண்டு போயிட்டு மாயா கிட்ட சொல்லிடுறது இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மாயா மாயா இவன் தெரியமாடி அவன் தெரியமாடி இவங்க தான் தெரியமாடி அப்படி போட்டு விட்டுறது தல இதில் வேற தல இந்த கதை தெரியுமா இதுக்கு ஒன்னெல்லாம் அனுப்பிட்டாங்கன்னு நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் வெளியே போயிடுவேன் மாயா இப்படிதான வெளியே போயிடும் வெளியிவிடும் பாவாக அமிச்சு வச்சுட்டேன் அவர் இன்னும் ரெண்டு மூணு வாரம் இருந்திருப்பாரு அவரை கூட இருந்து அனுப்பி வச்சுட்டு நான் போய்டு என்னெல்லாம் இருக்க முடியாது பிரதீப்லாம் எல்லாம் கடிச்சு வச்சிருவான்ட்டு நல்லா கொரட்ட விட்ட தூக்கிட்டு இருக்க கூட்டு சேதி பண்ணிட்டு இருக்க சேர்ந்து இவங்க கூட எல்லாம் வாழ முடியாது இப்ப யாரும் நாங்க வந்து வாழன்றாங்க மாயா சரியான டிராமா ஒன்னா நம்ம ஒரு டிராமானா ஐயோ யோ யோ உண்மையில நூறு நாடகம் நூத்தி ஐம்பது நாடகம்ல லட்சக்கணக்கில் நாடகம் நடிக்கலாம் அந்த திறமை பூரா இருக்கு இதுல அவங்க டீம்ல இருக்கவங்களை யாராவது கேப்டன் ஆக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க ஆட்டுற ஆட்டமே வேறையான் தெறிக்க விடுறோமா யுகேந்திரன் ஜோவிகாவெல்லாம் வச்சு செய்யறங்களா நம்ம செஞ்சோம்னா நம்ம கிட்ட வச்சிக்கவே கூடாது அந்த மாதிரி செய்யணும் நல்லா தான் உங்களை தான் வச்சு செய்ய போறாங்க வெளியில மக்களே உங்களுக்கும் என்ன பொலி அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இரிட்டேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இரிட்டேட் ஆனவனா கமெண்ட்ல வந்து இரிட்டேட் பண்ணிட்டு போங்க இப்படியாக இந்த பிரம்ம முடிவடைந்திருக்கிறது ஓகே மக்களே அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்